விநாயக பெருமானின் பெருமையை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாடனர் சீதம்னா குளிர்ச்சி, தாமரை எப்படி இருக்கும்? தாமரை சேத்தில் இருக்கும், தண்ணீர் தான் இருக்கும். குளிர்ச்சியும் சீத கலவ, கலவம்னா நறுமணம் அர்த்தம். குளிர்ச்சியும் நறுமணம் பொருந்திய செந்தாமரை மலர்கள் போன்ற விநாயகன் திருவடி. சீத கலவ செந்தாமரை பூ பாதச்சலமும் பல இசை பாடல். அவனுடைய விநாயகனுடைய திருவடி குளிர்ச்சி பொருந்திய தாமரை போன்றும், குளிர்ச்சி பொருந்திய தாமரையும் நறுமணம் உள்ள செந்தாமரை பாதம், செந்தாமரை போன்று விநாயகர் பாதம் இருக்கு. அவருடைய ஆழுகின்ற நடனம். ஏன் இதை விநாயகர் என்று சொன்னார்? இந்த பாடல் எல்லாம் சிவபெருமான் தானே வேண்டும், எல்லாம் பரம்பொருள் ஒன்று. அதை விநாயகனாக பாடுவதும் ஈஸ்வரனாக பாடுவதும் வல்ல முருகனாக பாடுவதும் சக்தியாக பாடுவதும் இயல்பு, எல்லாம் ஒரே சக்தி தான். அப்போது விநாயகருடைய இப்போ இந்த இடத்தில் சிவபெருமானாக பார்க்க வேண்டும். அதை அவர் கோரிக்கோளாக வைத்துப்படுறார். அப்போ பாதச்சலமும் பல இசை பாட, பல இசைனா நாதக்கு அதாவது பத்து வகையான நாதங்கள், பல இசை பாட. சீதக்கலப செந்தாமரிப்பு பாதச்சலமும் பல இசை பாட. பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணம் வரங்கில் வளர்ந்த அழகரிப்பனர். பொன்னரை ஞானம் அவர் இப்போ தான் அது வர்ணிக்கிறார். இடுப்பு கீழ்ப்பகுதி, இடுப்பில் அக்னி, அதான் பொன். அவர் அப்படி உருவகப்படுத்தி பாடுகிறார். அந்த அறையில் தங்கத்தால் செய்யப்பட்ட அருணாக்கியர், இந்த அறை நான் சொல்லுவான் அருணாக்கியர். அப்போ தங்கத்தால் செய்யப்பட்டது எல்லாம் வெளியே தான் போடுவாங்க. தங்கத்தை தங்கத்தாக செய்து அலங்கரித்து காட்டுகிறார். பொன்னிறை ஞானம் பொன் அறை ஞானும் பூந்துகில் ஆடையும், ஆடைகள் பல வண்ணங்களான, பல வண்ணங்கள் மலர்களால் அலங்கரிக்கும், மலர்களால் செய்யப்பட்ட ஆடை பூந்துகில் ஆடையும், மென்மையான ஆடை அல்லது பூ பல பூ வேலைப்பாடுன்னு வச்சுக்கலாம். பூந்துகில் ஆடையும் வண்ணம் வருங்கில் வளர்ந்து அழகிரிப்ப. அந்த உடம்பு எப்படி இருக்கும் என்றால் ஜோதி உடம்பு. இது வந்து விநாயகர் சொல்லவில்லை, முற்றுப்பெற்ற முனிவர்கள் சொல்கிறார். கடவுள் உடைய தோற்றம் அப்படின் வண்ணம் மருங்கில் வளர்ந்து அழகிரிப்ப. அந்த உடம்பு பூரா மருங்குன்னா உடம்பு, உடம்பு பூராவும் விநாயகருக்கு அவையார். விநாயகருக்கு தங்கத்தால் அரைநான் கட்டியும் மேலே வந்து பூந்துகிலாடை ஒரு பல வண்ண ஆடைகளை உடுத்தியும் அதுபோன்று அந்த தோற்றம் ரொம்ப அழகு பொருந்தியதாக வண்ணம் வரங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப. எரிப்பு என்பது வெளிச்சமாக இருக்க, அழகு மேன்மேலும் ஒளி தருகின்ற உடம்பாக இருக்கிறாள் விநாயக பெருமான். அழகு பொருந்திய ஒளி உடம்பு என்று, ஒளி உடம்பு பிரகாசிக்கின்றது உடம்பு அப்படின்னு அர்த்தம். வண்ணம் வரங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப. அதுக்கப்புறம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.